ஜெய் ஃப்ரெண்ட்ஸ், ஏ டு ஜெட் அவர் ஹவர். இன்னைக்கு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். ஸோ நம்ம மேஸ்திரி அண்ணன் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, இந்த கம்மிங்களுக்கு வந்து கொஞ்சம் பழைய பில்டிங்காக இருக்கிறதால துரு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த துருவை வந்து இவர் கிளீன் பண்ணி ரெண்டு கெமிக்கல் சப்ளை பண்ணிகிட்ருக்கார். ஆனால் என்னென்ன கெமிக்கல்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா கொஞ்சம் பழைய பில்டிங்காக இருக்கிறதால ஸோ இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்தாகணும். சில பேர் எடுக்காமல் பண்ணிடுறாங்க, பட் அது மிகப்பெரிய தப்பு. அப்படி பண்ணால் என்ன ஆகுன்னு, நாலடியில் வந்து அந்த பில்லர்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே பண்ணால் அந்த துருவெல்லாம் வந்துட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போனோட திருப்பி அப்படியே பேர்த்துக்கிட்டோம். ஸோ பில்டிங்கே வீக் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. தானாக அப்படியே பேர்ந்து தனியாக வரும். ஸோ காங்க்ரீட் உள்ளே இருந்தாலும் அது உள்ளுக்குள்ளே துரு பிடிச்சி மறுபடியும் உப்பி வெளியே வந்துடும். உப்பி வெளியே ஏர் உள்ளே போவாங்க, அது வெளியே வந்துடும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயங்க, இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் இன்னொரு சின்ன டவுட்ண்ணே, இப்போது இது வந்து நம்ம இந்த மாதிரி பழைய கம்பிக்கு மட்டும்தான் போடணுமா, இல்லைனா புது பில்டிங்ஸ்க்கும் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? அப்படியா, நான் எங்கேயும் பார்த்தது இல்லையா அந்த மாதிரி. ஆமாம், புது பில்டிங் வந்து நம்ம கடலோரம் எந்த புது பில்டிங் கட்டினாலும் இந்த மாதிரி பண்ணி பண்றது சேஃப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம மேஸ்திரி அண்ணன் சொன்ன மாதிரி கொஞ்சம் பழைய பில்டிங்காக இருந்தால் இந்த ப்ரிகாஷன்ஸை நம்ம எடுத்தே ஆகணும். ஒரு பில்டிங் ஒரு 10 வருஷம் இல்லை 5 வருஷம் கேப் விட்டு திருப்பி கட்டும்போது அந்த பில்லர்ஸோட கம்பிங்கெல்லாம் துரு பிடிச்சி போயிருக்கும். அந்த துருவை சும்மா க்ளீன் பண்ணால் பத்தாது, அதை க்ளீன் பண்ணி அதுக்கு ரெண்டு கெமிக்கல்ஸ் அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி ரெண்டு கெமிக்கல்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம்தான் நம்ம வந்து அடுத்தது நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு பில்லர்ஸை எழுப்பணும். இப்படி எழுப்பினா தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம மேஸ்திரி அண்ணன் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கார். ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் பில்டிங் கட்டும்போது இந்த மாதிரி சூழ்நிலை ஏதாவது வந்துச்சுன்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜெய் ஹிந்த் A to Z அவர் ஹவர். ஜெய் ஹிந்த்.